ஓம் சாய் ராம், ஜெய் சாய் ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல விஷயத்தில் மாபெரும் வெற்றியை கொடுப்பதற்காகவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் ஏற்படுத்தப் போகிறேன். தாமதிக்காமல் என்னை நோக்கி ஓடி வா செல்லமே. யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்திராத என் அருளாசியை உனக்கு கொடுத்து உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றப் போகிறேன். உனக்காகவே வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் செல்லமே. என்னுடைய ஆலயத்திற்கு நீ வந்த பிறகு என்னையே பார்த்து கொண்டிருக்கும் உன் கண்களையும், எனது பெயரையே உச்சரிக்கும் உன்னுடைய உதடுகளையும், என்னையே சுவாசமாக உள்ளிழுத்து வெளிவிடும் உனது மூக்கினையும், என் நாமத்தையே கவசமென கூறிக்கொண்டிருக்கும் உன் நாக்கினையும், என்னுடைய பெயரை கேட்டதும் மனம் முருகி சிலிர்த்து போகிற உனது செவிகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் சாயப்பா எனக்கு துணையாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் உனக்கான உதவி இப்பொழுதே உனக்கு கிடைக்கப் போகிறது செல்லமே. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளையெல்லாம் ஒன்று சேர்த்தால் இந்த உலகத்தை விட பெரிதாக இருக்கிறதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டும் உன்னுடைய மதிப்பை குறைத்து கொண்டும் வாழ்க்கை நடத்துகிற உன்னை நினைத்தால் ஒரு அப்பாவாக எனக்கு பெருமிதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீ படும் கஷ்டத்தை சமாளிக்க முடியாமல் என்ன செய்வதென வழியறியாமல் தவிப்பதை பார்க்கும் பொழுது என் மனம் வலிக்கிறது தெல்லமே. நாள்தோறும் ஏதாவது ஒரு சிக்கல் அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ சண்டையோ வருகிறது. இதில் சில பேர் உன்னை நிராகரிக்கிறார்கள். வேலை பழுவால் உடல் அசதியாய் ஆகிறாய். மன உளைச்சல் என நீ படும் அத்தனை அவஸ்தைகளும் யாருக்கு தெரிய போகிறது? அப்பா என சொல்லி உன் பாரத்தை எல்லாம் என் மேல் போட்டுவிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இரு செல்லமே. உன் சாயப்பா உனக்காகவே அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கு தேவையான மாற்றங்களை உருவாக்குகிறேன். உனது கர்ம வினைகளையெல்லாம் கழுவி உன் வாழ்வில் யாருமே எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தருவேன் செல்லமே. அதன் மூலமாக நீயும் நிச்சயம் உயரலாம். உன் வாழ்க்கைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும். மற்றவர்கள் உன்னுடைய உதவியை நாடி உன்னை எதிர்பார்த்து இருக்குமாறு உனக்கு மதிப்பளித்து கொடுத்து அவர்கள் உன்னை நினைத்து உருகும் நிலையை நான் உருவாக்கப் போகிறேன். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் என்னுடைய அற்புதத்தை செய்து கொடுப்பதில்லை செல்லமே. நல்லது நடக்கும் நடக்கும் என்று நீ எத்தனை நாட்கள் நம்பிக்கையுடன் காத்திருப்பாய் என்பதுதான் நான் உனக்கு வைத்த சோதனை. அதனால் என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுத்திரு. எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் வரை நான் உனக்கானதை செய்து கொடுக்காமல் இருக்க மாட்டேன். உனக்கு தேவைப்படும் விஷயத்தில் நிச்சயம் என் உதவி உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. உன்னுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறத்தான் போகிறது. நம்பிக்கையை ஒருபோதும் குறைத்து கொள்ளாதே. நிச்சயம் வெற்றி உனக்கே. ஓம் சாய்ராம்.